எல்லாருக்கும் வணக்கம். நான் எங்கள் பேர் லுப்னா ஆமிர். இது படத்தோட லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறேன். படத்து பேர் ஓஜயா. ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவி அண்ட் லவ் சப்ஜெக்ட் கூட இருக்குது இந்த மூவியில். ஸோ இந்த கேரக்டர் ரொம்ப நல்லது அண்ட் ஸ்னேகன் கூட ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் டைரக்டர் தேவாரவி அண்ட் ப்ரொடியூசர் பிரின்ஸ் ஜோசப் பிரின்ஸ் ஸ்டுடியோஸ் லான்ச் பண்ணுறாங்க அண்ட் ஹீரோ பேர் சிவா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, ரொம்ப நன்றி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ்க்கு எனக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு. அண்ட் எங்கள் கேரக்டர் ப்ரியா ஒரே சிட்டி சப்ஜெக்ட் கேர்ள் ப்ளே பண்ணுற இதில் அண்ட் ரொம்ப நல்லா இது ஸ்டோரி. இது ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி, வித்தியாசமான கேரக்டர் இருக்குது அண்ட் இது கொஞ்சம் யூனோ ஜாலியான ஹாரர் ஸ்டோரி. நீங்கள் வாங்க தியேட்டர்ஸ்க்கு பாருங்கள். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் சீரியஸான ஷார்ட் போயிட்டு இருக்குது அண்ட் நான் எப்படி லைக் ஹீரோ அண்ட் ஹீரோட ஃப்ரெண்டு ஸ்னேகன் நான் எப்படியாவது நம்ம சேவ் ஆகணும் லைக் பேய் நம்ம கேட்ச் பண்ணுறது அது மாதிரி கொஞ்சம் சீன் போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே, தேங்க்யூ. ஐ கான்ட் சே ஃபுல்லி, டைரக்டர்ஸ் வில் கில் மீ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம், நான் ஸ்னேகன் பேசுகிறேன். ஓஜங்குரு படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த படத்தை முழுக்க லீடு பண்ணி கொண்டு போகிற ஒரு நல்ல ஒரு கேரக்டர். புது பசங்க எல்லாருமே, புது கதாநாயகன், புது கதாநாயகி, அதேமாதிரி புது ப்ரொடியூசர் ரவி தம்பின்னு ஒரு இயக்குனர், சந்திரபோசர் சாருடைய சன்னை இசையமைக்கிறார். இந்த படம் பேசப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு நல்ல லீடருனாலும் இந்த படத்தை ஒட்டுமொத்த கதையும் இழுத்துட்டு போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. உங்கள் ஆதரவு கொடுங்க. ஷார்ட்லாம் சொன்னோம்னா ஒன்றும் இல்லை. எனக்கு அதான் இது பொது ஒரு மனோவியலான ஒரு சப்ஜெக்ட். அது அதில் வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களை பற்றி ஆய்வு பண்ணுற சீன் தான் போயிட்டுருக்கேன். ஹாய், ஹலோ, நான் வந்து ஸ்வாதி. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. நான் ஓஜயான்ற மூவியில் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் காலிக்கு தான் வந்து தேங்க் பண்ணணும், எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய ஒரு ப்ளேஸ் கொடுத்ததுக்கு. பிகாஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் மூவியே ஒரு நல்ல ஒரு ரீச் எனக்கு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. த ஹோல் க்ரூ ரொம்ப ஹார்ட் ஒர்க். நான் இதுக்காக நான் எஸ்பெஷலி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேன். ஈச் அண்ட் எவ்ரி திங், என்னோடய ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு சீன் கூட என்னால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். தயவு செஞ்சு நீங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து ஒரு மெயின் கேரக்டராக ஸ்னேகன் சார் இருக்காங்க. ஹீ இஸ் ரியலி அ ஜெம் ஆஃப் பர்சன். நான் இது நான் வந்து நான் சும்மாலாம் சொல்லலை, ரியலாக நான் சொல்கிறேன். பிகாஸ் ஹீ டாக்ஸ் டு மீ, ஹீ டெல்ஸ் மீ இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது எல்லாமே அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். ஒரு ஒரு விஷயமே வந்துட்டு எனக்கு வந்து டீச் பண்ணுறதுலேருந்து ரொம்ப ஹீஸ் லைக் ரியலி அ கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். நான் நினைக்கவே இல்லை. ஸோ ஹோல் க்ரூ எனக்கு இது இப்படி தான் ஆக்ட் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இது எல்லாமே வந்து அவங்க டீச் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் எனக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட், உங்கள் லவ் எதுவுமே இல்லாமல் எங்களால் எதுக்குமே எதுவுமே ரீச் பண்ண முடியாது. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படம் இந்த ஆரியல் மாநிலமாக நம்ம இந்த கொரோனாவில் முடங்கி கிடந்ததுக்கு தொழிலாளர்களை உற்சாகம் தரும் விதமாக இந்த படம் இந்த நேரத்தில் தூக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு அனுமதி கொடுத்த அரசுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் விழுமதிகளை தவிர்த்தால் இது இன்னும் கொஞ்சம் சுகமாக இருக்கும். இந்த படம் ஓஜோ, புதுமுகங்கள் கதாநாயகனாக என்னுடைய நண்பர் பிச்சாண்டி அவர்களுடைய இது படம். இது இதில் நானே ஒரு கதாநாயகி தாப்பன் அவர்களிடமேற்று நடித்திருக்கின்றேன். தொழில்நுட்ப நீதியாகவும் படம் மிக நல்ல வரவேற்பு பெற வேண்டும். ஏன்னா பல நல்ல கலைஞர்கள், முன்னணி கலைஞர்களால் ஈடுபட்டிருக்கிறாங்க. டைரக்டருங்க, மியூசிக் டைரக்டருங்க எல்லாமே ஒரு அனுபவம் மிக்கவர்கள், வெற்றி கண்டவர்கள். இதற்கு முன்னாடி ஊடகத்துறை இதுக்கு மிகப்பெரிய உதவி புரிந்து மக்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். உங்கள் சேலம் வர தமிழ் செல்வன். நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்த ஓஜா படத்தோடைய டைரக்டர். ஓஜா படத்தோடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய பேர் ரவி தேவா.
நான் ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட் எடுத்து பண்ணுறேன். இதோட கதாநாயகன் சிவசுந்தர், அப்புறம் ஹீரோனி ரெண்டு பேர், சுவாதி மற்றும் லோப்னா. இந்த திரைப்படம் சென்னை மற்றும் ஊட்டி கேரளாவில் படப்பிடிப்பு நடக்கும். டிசம்பர் மாதம் வெளியிடுறது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டிசம்பர் மாதம் தியேட்டர்கள்லாம் திறந்து எல்லோருடைய ஆசீர்வாதமும் இறைவன் அருளும் இருந்தால் கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் நாங்கள் வெளியிடுறதா பிளான் பண்ணியிருக்கோம். இதில் எங்களோட சேர்ந்து டெக்னீஷியன்ஸு பலரும் பணியாற்றாங்க. பாலபரணி சார் கேமரா, சந்திரபோஸ் சாருடைய மகன் சந்தோஷ் இதில் வந்து மியூசிக் பண்ணுறாரு, மற்றும் ஆர்ட்டு சண்முகம் சார், இவர் மற்றபடி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மிகப்பெரிய டெக்னீஷியன். சினேகன் சார் இதில் வந்து பாட்டு எழுதி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. செந்தில் ராஜலட்சுமி இந்த படத்தில் வந்து நடித்தும் பாடலும் பாடி நடிக்கிறாங்க. இந்த படத்தில் கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்க்குற அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஓஜா, ஓஜான்றது வந்து பார்த்திங்கன்னா பேயோட பேசுகிறதும், பேய்கிட்ட இந்த காலகட்டத்துக்கு முன்னால் பேயின்றத பயமுறுத்துறதுக்கும் பேய் வந்து இதுக்கிறதுக்கும் சாமியாரை வச்செல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஜெனரேஷன் மாற மாற, காலகட்டங்கள் மாற மாற பார்த்திங்கன்னா அது வந்து வளர்ந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள போகுது. அதில் வந்து ஓஜோன் உள்ள ஒரு இது மூலமாக பேட்ட பேசுகிறோம். சில விஷயங்கள் அதில் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். நீங்கள் படம் வரும்போது ஓஜா என்ற திரைப்படத்தை பாருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டென்ட் ஜாக்கி ஜான்சன். ஓஜா என்ற படத்தில் இந்த புது படம் பிரின்ஸ் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ரெண்டு பெரிய ஃபைட் இருக்குது. அதுவும் இல்லாமல் லொக்கேஷன் வந்து ஊட்டி அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஈசிஆர் ரோட்டில் ஷூட் பண்ணுறோம் ஒரு வீட்டுக்குள்ளே. இங்கே வந்து ஒரு பேய் பெங்களா, அதுக்குள்ளே வந்து ஒரு அது வந்து கதையை நான் சொல்லிட்டேன்னா அது அப்புறம் வந்து அந்த சாகசது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது டைரக்டர் சொல்கிறா தான் நல்லாயிருக்கும். ரெண்டு ஃபைட்டு, அப்புறம் வந்து ஸ்நேகன் சார் நடிக்கிறாரு. அவர் வந்து இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டரு. அதில் அவருக்கு ஃபைட்டு கிடையாதானா, எல்லா ஃபைட்டுக்கும் லீடில் அவர் இருப்பார். வேறு வந்து ஒரு புது ஹீரோனி, புது ஹீரோ சிவான்னு சொல்லிட்டு ஒரு புது ஹீரோ பண்ணுறாரு. பிரின்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது இந்த கொரோனா டைமில் இந்த ப்ரொடியூசர் இந்த டைமில் ஒரு நல்ல ஒரு படம் எங்களுக்கெல்லாம் அவருக்கு ஒரு லைஃப் தர்றதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த படம் வெற்றி பெறதுக்காக உங்கள் வாழ்த்துக்களும் தேவை. எங்களுக்கு வணக்கம். என் பேர் பாலபரணி, ஒளிப்பதிவாளர். இப்போ வந்து நம்ம வந்து ஓஜோ அப்படிங்கிற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். அந்த படத்தோட ஷூட்டிங்கில் வந்து என்ட்ரி பண்ண வந்திருக்காங்க. நான் வந்து இந்த படத்தில் வந்து நான் ஒத்துக்கிட்ட ரீசன் வந்து ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் மூவி. ஸோ அதில் விஷுவல் ட்ரீட் நிறையா இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் இதை ஒத்துக்கிட்டு பண்ணுறேன். படத்தோட டைரக்டர் வந்து ரவிதேவ், ஹீரோ வந்து நியூ ஹீரோ சிவா, ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே புதுசு தான். ஸ்னேகன் வந்து பாடலாசிரியர் வந்து முக்கியமான ரோல் பண்ணுறாரு. மற்றபடி கதை வந்து ரொம்ப பிரமாதமான கதை, ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட், நல்ல விஷுவல் ட்ரீட் இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்பிக்கையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேகனும் அந்த ஹீரோவும் வந்து கீழே வந்து ஹாலில் பேசிகிட்டு இருப்பாங்க. மேலே வந்து ஒரு அலறல் சவுண்டு கேட்கும். ஸோ அதை நோக்கி வந்து ரெண்டு பேரும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ட்ராவல் பண்ணி அந்த டோர் வழியாக என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸு. ஸோ அந்த சீன் தான் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். தேங்க்யூ. என்னுடைய பேர் சிவசுந்தர். நான் வந்து இப்போ ஒரு கதாநாயகனாக இந்த படத்தில் பண்ணிகிட்ருக்கேன். படம் பேர் வந்து ஓஜோ. பிரின்ஸ் ஸ்டுடியோ வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பிரின்ஸ்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நேம் வந்து லுவானா. அவங்க வந்து கதாநாயகியாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரர் ஃபிலிமாக வருது. இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் பிளாக் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு ஷூட் ஒன்றில் ஆக்ஷன் பக்கம் போயிட்டுருக்கு. ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் வந்து போயிட்டுருக்கு. முடிச்சு
ரெடி ரெடி அப்படியே மேலே வசூல் அதே மாதிரி Hi Cut to Cut viewers, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட்.